அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் கணவன் மனைவி ஒற்றுமை இருப்பதற்கு ஆடி 18 ஏதாவது ஒரு பூஜை சொல்லுங்க, வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஆடி 18 என்ன வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஒரு எளிமையான டிப்ஸ் ஒன்று இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குள்ள பாசம் அதிகரிக்கும், புரிதல் அதிகரிக்கும். எளிமையான விஷயம்தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு தகவல், உங்கள் குடும்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி நீங்கள் சுபிட்சமாக ஐஸ்வர்யமாக வாழணும் அப்படின்னா, 25 வரம் தரும் வரலட்சுமி குடுவை வாங்கி வீட்டில் வைத்து வரலட்சுமி பூஜை மிக சிறப்பாக பண்ணுங்க. பூஜை பண்ண முடியாதவங்க இந்த குடுவை மட்டும்னாச்சும் வாங்கி வைங்க, அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த குடுவை பூஜையில் ஒரு சிறிய தட்டு, அதுக்கு மேலே சிகப்பு துணி, அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி வைக்கணும். இந்த குடுவை தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். 3 மந்திரங்களுடன் என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஆடி 18 அன்னைக்கு காலையிலையோ அல்லது மதிய நேரமோ அல்லது மாலை நேரமோ உங்கள் கணவர் கைகளால் உங்கள் மாங்கலியத்துக்கு குங்குமம் இடச் சொல்லுங்க. நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிருக்கீங்க இல்லையா மாங்கல்யம், அந்த மாங்கல்யத்துக்கு குங்குமம் உங்கள் கணவர் கையால் வைக்க சொல்லணும். அப்படி மாங்கல்யத்துக்கு குங்குமம் வச்சுட்டு உங்கள் நெற்றிலையும் குங்குமம் வைக்கணும். அந்த குங்குமம் வைக்கிற வேலையில் கணவர்கிட்ட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கணும். இது செஞ்சீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு, ஆடி பெருக்கு அன்னைக்கு உங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். சாமி என் கணவர் வெளியூரில் இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, ஆடி 18 அன்னைக்கு கைபேசி மூலமாக அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. கணவர் வெளியூர்ல இருக்காரு, கணவரை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஆசீர்வாதம் வாங்கினா கூட அன்னைக்கு அவ்வளோ நல்லது நடக்குங்க. அதனால முடிஞ்சவங்க கணவர் கையால குங்குமம் வச்சுக்கோங்க. மற்றவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுனாச்சும் ஆசீர்வாதம் வாங்குறது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மருத்துவ ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.